ஓம் மகா கணபதியே நமக. நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக தமிழ் புத்தாண்டு நாளைக்கு துவங்க காத்திருக்கிறது. போன வருடம் பிளவ வருடம் என்று சொல்லக்கூடிய ஆண்டை சித்திரை முதல் பங்குனி வரை ஒரு வருடத்தை நாம் சந்தித்து முடித்துவிட்டு இப்பொழுது இந்த ஆண்டாக சுபகருது வருடம் என்று சொல்லக்கூடிய வருடத்தை நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம். தமிழில் பார்த்திங்கன்னா 60 பெயர்களை கொண்டு ஒரு வட்டம், ஒரு வருட வட்டங்கள் முடிந்து முடியும். அந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய இந்த சுபகருது வருடம் என்பது சித்திரை முதல் பங்குனி வரையிலும் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஒரு பொதுவான செய்திகளை காணுகிற போது, இந்த வருடத்தை பொறுத்தளவு வருடம் பிறப்பதே எப்படி பிறக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் புது வருடம் அப்படின்னோன்னா சூரியன் உதயமாகிற போதே புது வருடம் பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. அந்த வருடக்கணக்கு சஞ்சார விதிகளின்படி சற்றேறக்குறைய முன்ன பின்ன வர்றதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த வருடம் புது வருடமாகப்பட்டது 14 ஏப்ரல் 2022. நாளைய பொழுது வியாழக்கிழமை காலையில் 8:39க்கு தான் வருஷம் பிறக்குது. அப்போ இந்த 8:39க்கு வருஷம் பிறக்கிறதுனால இந்த வருடத்தின் லக்னம் என்பது வழக்கமாக மேஷ லக்னம் இருந்து கொண்டிருக்கும். இந்த வருடம் அது மாறி ரிஷப லக்னத்தில் வருடம் பிறப்பதாக அமைகிறது. அப்போ ரிஷப லக்னத்தில் வருடம் பிறக்கின்ற காரணத்தால் இந்த லக்னாதிபதி சுக்கிரனாக இருக்கிறார். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் இந்த வருடம் பிறக்கிறது. பூர நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் பிறக்குது. அப்போது நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடியது, லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சுக்கிரனாக இருக்கிற காரணத்தினால இந்த வருடம் என்றது சுக்கிரனின் ஆதிக்கத்தை தொட்டுக்கொண்டு பிறக்கின்ற வருடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட லக்னாதிபதி சுக்கிரன் இந்த வருடத்தில் அவர் பிறக்கிற போது எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தனது வீட்டுக்கு 10ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப உத்தமமான விஷயம். இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருப்பது என்பது அடிப்படை பொது விதிகளின் அடிப்படையிலே சுக்கிரன் 10ல் இருப்பது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விருத்திகரமான வாழ்க்கை, ரொம்ப செழிப்பானது ஒரு சிந்தனை, ரொம்ப கஷ்டப்பட்டுடாமல் ரொம்ப செழிப்பானது ஒரு வாழ்க்கை வாழுகிற அமைப்புகள், இதெல்லாம் கண்டிப்பாக இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கிடைக்கும். அதே சுக்கிரனோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமும் இருக்கும். இது எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 70% நன்மைகளும் 30% ஒரு போராட்டங்களும் இந்த வருடத்தில் எல்லோருக்கும் இருக்கும் அப்படிங்கிற நியதிகளிலே இந்த வருடம் துவங்குகிறது. அதிலையும் குறிப்பாக இந்த வருடத்தின் ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். இந்த ராஜா சனி பகவானாக வர்றதுனால அடிப்படை தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தால் அரசியல் குழப்பங்கள் நடப்பதற்கும், அரசியல்வாதிகளுக்குள்ளே போராட்டங்கள், போட்டிகள் உருவாவதற்கும், ஆளுகின்றவர்களுக்கு மத்தியிலே கஷ்டங்கள் துவங்குவதற்கும், அது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஐஏஎஸாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஆளும் மக்களுக்கு மத்தியிலே சில துன்பங்கள் வருவதற்கும், போட்டிகள், பொறாமைகள், இதன் மூலமாக பெயர் கெட்டு போகின்ற வாய்ப்புகள், இதெல்லாம் நடப்பதற்கு இந்த வருடத்திலே இந்த சனி கிரகம் என்று சொல்லக்கூடியது ராஜா வேடமிட்டு வருகிறார். அதே போல் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தில் சனி பகவான் சஸ்யாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துலையும் சனி பகவான் வருகிறார். அப்போ விவசாயத்தை பொறுத்தளவு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நிறமுடைய தானியங்கள் மகசூல் பெருகும். உதாரணத்துக்கு கரும்பு, எள், இந்த மாதிரி கருப்பு நிறமுடைய தானியங்களின் வருவாய் பெருகும், மகசூல் பெருகும். இது சம்பந்தமான துறைகளை நோக்கி விவசாயிகள் நீங்கள் பயிர் நட ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோலவே இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா புதனும் ராகுவும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க மேசத்தில். அப்போ புதன் ராகு 2 பேரும் சேருகிற போதெல்லாம் அடிப்படையாக கொஞ்சம் புயல், காற்று, மழை, வெள்ளம் இப்படிங்கிறதெல்லாம் வருதுண்டு. அது கடந்த காலத்தில் சென்னை நகர மக்கள், கேரளத்து மக்கள், மும்பை நகர மக்கள் நாமெல்லாம் சந்திச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வருடம் கூட புதன் ராகு இருவரும் இணைந்திருக்கிறார்களே, இது மீண்டும் ஒரு புயல், மழை, வெள்ளத்தை கொடுத்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், ராகு பகவான் அந்த மேசக்கட்டத்துக்குள்ளே 29 டிகிரிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். அப்போ தான் நுழைகிற நோக்கத்தில் இருக்கிறார். அதே போல் புதனை பொறுத்தளவு ரொம்ப ராகுவிலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த வருஷம் மழை நன்றாக பொழியும். உறுதியாக சொல்லணுன்னா 12-13 புயல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் வரும். ஆனால் அத்தனையும் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நல்ல மழை பொழிந்து பூமி செழிப்பதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மழை அளவு நல்லபடியாக அமையப் போகிறது இந்த வருஷத்தில். அதே போல் குரு பகவானை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். சொந்த வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப செய்திகள், சுபகாரியங்கள், இப்படிப்பட்ட அம்சங்களுக்கெல்லாம் பார்க்குற போது நிறைய வீடுகளில் தடைபட்டு போன காரியங்கள், நின்று போன விஷயங்கள், சுப செய்திகள், இப்படிப்பட்ட நல்ல முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் அண்டை நாட்டு தொந்தரவுகள்லாம் இந்த வருஷம் சற்று குறைய ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வருடம் என்பது சுபகிருது வருடம் என்பது பொதுமக்களாகிய நமக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது. விவசாயம் செழிக்கும், பால் பயிர் உற்பத்தி, பசுக்களின் எண்ணிக்கைகள் கூடும், வறுமை இல்லாமல் பட்டினி இல்லாமல் மக்கள் நல்லபடியாக வாழுகின்ற நியதிகள் ஏற்படும். இப்படிப்பட்ட சகல பாக்கியங்களும் இந்த சுபகிருது வருடத்திலே கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது. ஆகினால் இந்த சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் வரக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிப்படியும் பார்க்க போகிறோம். இப்போ சொன்ன பொது பலன்களுக்கு மத்தியில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் தசாபுக்திகளும் மிகச் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக உங்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத் துயரம் இல்லாத நல்ல வருடமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சந்திப்போம் நேயர்களே மீண்டும். இனி ஒவ்வொரு ராசியின்படி அடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தளவு 6, 7 பாவாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அதில் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கும். பயமில்லாமல் போராடி வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். புதிய தொழில் துவங்க காத்திருப்பவர்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள், வாய்ப்புகள், அது சம்பந்தப்பட்ட அரசு அதிகார சம்பந்தப்பட்ட உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக அமையும். ராசியிலேயே ராகு சேர்ந்திருக்கிறதுனால எதை செஞ்சாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஆசைகள் உங்களுக்கு வரும். புத்தியை பயன்படுத்தி உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக உழைத்து முன்னுக்கு போகலாம். அதுக்குண்டான களம் உங்களுக்கு கிடைக்கும். இளைஞர்களுக்கு, பள்ளிக்கூடத்து பையங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது, நல்ல முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் கூட ராசிக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்தால் சுப செய்திகள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டது பேசும்படியாக அமையும். கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப விரயம் என்றாலே நீங்கள் ஏதாவது சுப செய்திகளை வீட்டுக்குள்ளே நடத்தினா தான் அதுக்கு பேர் சுப விரயம். அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி கிரகம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிற காரணத்தால் சில பேர்களுக்கு தூக்கம் குறைஞ்சி போச்சு, ரொம்ப அலைய வேண்டியது இருக்குது, ராப்பகலாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது, இப்படிங்கிற மாதிரியான பொறுப்புகள் கூடும். குடும்பத்திலே குடும்பத் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே கடினமான உழைப்பு, உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அயன சயன புகழ் போகபாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆடை அணிகளை சேர்க்கை, நினைத்தபடி நினைத்த இடத்தில் போய் வாழக்கூடிய பாக்கியங்கள், வெளிநாட்டுக்கு பயணங்கள், இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்தில் கேந்திர பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் என்ற அடிப்படையிலே இந்த வருடத்தை பொறுத்தளவு இந்த 12 மாதங்களிலே உழைப்பு, உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் கட்டாயமாக உண்டு. இதற்கு தகுந்தபடி உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலும் வலுவான கிரக அமைப்புகளும் யோகமான தசாபுக்திகளும் நடைபெற்று கொண்டிருக்குமானால் உறுதியாக இந்த வருடம் குறைவற்ற வருடம் என்பதிலே குறைகளில்லை. மகிழ்ந்து பாருங்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த பிளவ வருடம் என்று சொல்லக்கூடிய வருடத்தில் சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அவர் போய் உட்கார்ந்திருக்கிறது ராசிக்கு 10ஆம் இடத்துல. ரொம்ப அருமையாக கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறார். சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் கிடைத்திருக்கிறது. தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த வருடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடிப்படையாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் போன்றவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்டான ஒரு போக்கில் முன்னேறலாம். புதிய மனை வாங்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, தொழில் துவங்கிறது, இப்படிப்பட்ட அதிக முன்னேற்றங்களை பார்த்த பயணங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நிறைய லாபங்கள் கூடி வரும், சுப செய்திகள் கூடி வரும், நீண்ட நாட்கள் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்டகாரியம் தொடங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நல்ல செய்திகள் உங்களை துரத்தி கொண்டு வரும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் எண்ணங்கள் ஈடேறும். கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில், நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், கான்ட்ராக்ட், ஏஜென்சி போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெள்ளி வியாபாரம், உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களும் இந்த காலத்தில் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க. அதே மாதிரி பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வட்டி தொழில், ஃபைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு போன வருடத்தில் இருந்த இழப்புகளை எல்லாம் சரி கட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறதுனால மனமகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும், ஆடை அணிகலன்கள் கிடைக்கும், புதிய வரவுகள் கூடிக்கொண்டே இருக்கும், நட்டங்கள் குறைந்து லாபத்தை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆக இந்த வருடத்தை பொறுத்தளவு சுபகிருது வருடம் என்பது உங்களுக்கு மிகச் சிறந்த சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டு. உழைத்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த சுபகிருத ஆண்டு என்று சொல்லக்கூடியது மிகச் சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. அதிலையும் குறிப்பாக தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு. இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகணும், புது ஊர்களுக்கு போகணும், புது தொழில் செய்யணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதிலையும் குறிப்பாக மேலான உத்தியோகம்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க ஊழியர்கள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, அரசியல்வாதிங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நினைத்தபடி நினைத்த இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் வேலை பார்க்கணும், அப்படி கவனக்குறைவான விஷயங்கள் தவறான விஷயங்கள் செய்தால் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் குரு இருக்கிற காரணத்தினால சில பேர்களுக்கு வீடு மாறுறது, மனை மாறுவது, வீடு கட்டுறது, இப்படிப்பட்ட நோக்கங்கள், அதுக்கு தகுந்த தேவையான பண வசதிகள், சொந்த பந்தங்களின் மூலமாக இருக்கக்கூடிய ஆறுதல்கள், கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நல்ல முன்னேற்றம், பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்திருக்கக்கூடிய அந்த குழப்பத்தன்மைகள் முடிவுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் 9ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்ததுனால 5ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துல உட்காருவது என்பது மிகப்பெரிய பேருபுகளை கொடுக்கக்கூடியது. நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு போராடி வந்த பெற்றோர்களுக்கு மத்தியிலே இப்போ ஒரு சுபத்தன்மைகள் ஏற்படக்கூடிய சுபிட்சமான சுலபமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய சான்சஸ்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்திருக்க காரணத்தினால மனவேகம் உத்வேகம் ஏற்படும். தைரியம், வீரியம், பராக்கிரமம், உங்களம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் ஒரு முயற்சி எடுத்தால் தானே ஒரு காரியம் பண்ண முடியும். அந்த முயற்சி எடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கத்தில் அட்டமத்து சனி நடந்துகிட்ருக்கேன் சார், இது ஒன்றும் துன்பத்தை கொடுக்காதான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அட்டமத்து சனி என்பது மிதுன ராசியை பொறுத்தளவு மிகப்பெரிய பாதகங்களை செய்ய போகிறதில்லை, கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு சனி மகாதசை நடைபெற்று கொண்டிருக்குமானால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அட்டமத்து சனி நடக்கிறதுனால இரவு பயணங்கள், தனியாக பயணம் பண்ணுறது, சிங்கள கார் ஓட்டுறது, டூ வீலர் ஓட்டுறது, இப்படிங்கிறத விளக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் பயணம் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வருடம் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு. கண்டிப்பாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டலாம். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவார்களே பெரியவர்கள், அதுபோல் உங்களுடைய மனம் போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு வருடமாக இந்த சுபகிருது வருடம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சுக்கிரன் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சந்திரனுக்கும் பார்வை பெற்றாலே ஒளிமயமான எதிர்காலம், ஒளிமயான ஒரு வெளிச்சமாக வாழக்கூடிய, பார்த்தோன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆளை பார் பளிச்சுன்னு இருக்கிறார் பார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கிய பயணங்கள் வெற்றி பெறும். அதேபோல் செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கடினமான உழைப்பும் கடினமான உழைப்புக்குண்டான களம் கிடைக்கும். நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றிகரமான வாழ்வாதாரத்தை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு பெருமையான நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் சென்ற இடமெல்லாம் ராஜபதவின்னு சொல்லுகிற வார்த்தைக்கு தகுந்தபடி குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதே பெரிய விசேஷம். அதுலேயும் குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு வர்றாரு. எங்கே போனாலும் உங்களை வாங்க சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன வேணும், எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு எல்லாரும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அரசாங்கம், அதிகாரிகள், யாரென்று தெரியாதவர்கள், அந்நிய ஜன, இன, மத, மொழி போன்றவர்கள் எல்லாரும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுப்பார்கள். இதற்கு மத்தியில் சனி பகவான் 7ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால கொஞ்சம் கால் கை உளைச்சல் எடுக்கிற வயதானவர்களாக இருந்தால் கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட பிணிப்பிடைகளிலே கவனம் செலுத்த வேண்டும். யாரென்று தெரியாதவங்ககிட்ட பேசுகிற போது கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்க காத்திருக்கிறது. எந்த குறைகளும் இருக்காது, நல்லாயிருக்கும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசியை பொறுத்தளவு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே மிக பிரம்மாண்டமான நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பமே ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு பாதகத்தை செய்யக்கூடிய தொழில்காரகன் சுக்கிரன் போய் செவ்வாய் கூட சம்பந்தப்பட்டு மிக சிறந்த ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் பார்க்குற போது இந்த வருடத்தை பொறுத்தளவு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பண சுணக்கம் என்பது நின்று போகும். பணப்புழக்கத்திலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், கடன்கள் கட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும், புதிய கடன்கள் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதி இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய இந்த வருடமாக அமைகிறது. 6ல் சனி இருக்கிறதுனால எதிரிகள், நோய்கள், சட்டம் வழக்கு துன்பங்கள் இப்படிப்பட்ட அனைத்தையும் மீறி ஒரு சிறந்த வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து முன்னேற முடியும் என்று சொல்லக்கூடிய சான்சஸ் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அதேபோல் குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும், பணவரவுகள் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் 5ஆம் பாவாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற காரணத்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் இருந்த முரண்பாடுகள் மட்டுமல்ல, சொந்த வீடு, மனை, வாசல் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, புதிய இடங்களுக்கு பயணமாகிறது, நீண்ட தூரத்து பயணம் வெற்றியை கொடுப்பது, புதிய வேலை வாய்ப்புகளை தேடுவது, நீண்ட நாட்களாக மனக்கவலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்து போகிறது. இப்படிப்பட்ட அநேக நல்ல பலன்கள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிற காரணத்தால் உங்களுடைய உண்மையான கெட்டிக்காரத்தனம் என்ன என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய இடம். நீங்கள் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இதுவரைக்கும் பெயர் புகழ் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் பெயர் புகழோடு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் நிறைய இருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த வருடம் போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தீர்களானால் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று கேட்டால் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் காலபுருஷனுக்கு முதலிடத்தில் அமர்ந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் ஒரு ஒளி பொருந்திய கிரகத்திற்கு பக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு இந்த வருடத்தில் நிறைய சாதனைகளையும் சரித்திரங்களையும், இவர் ஒரு உதவாக்கற, சோம்பேறி, சொகவாசி, இவரால் என்னத்தை செய்ய முடியும், இப்படியெல்லாம் இந்த உலகத்தின் பார்வையில் வாழ்ந்து வந்த சில வருடங்களுக்கு பிற்பாடு இந்த வருடத்திலே ஒளிமிகுந்த, உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய பிரமாதமான நன்மைகள் கூடி வரும். 6ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே சுகபோக சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர், பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள் தீரும், மறைமுகமான குதர்க்கமான கருத்து வேதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் புகழும் கௌரவமும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தால் இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். ஆண்டவனே துணை இருக்கிறார், அப்புறம் என்ன என்று சொல்லுகின்ற அளவிற்கு சந்தர்ப்ப சூழல்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக ஸ்தானத்திலிருந்து அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகள் இதுவரைக்கும் தீர்க்கப்படாத பிரிக்கப்படாத சொத்துக்களை பிரித்து கொள்வது, அதன் மூலமாக அனுகூலங்களை அடைவது இப்படிப்பட்ட அநேக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்கள், கல்யாண விஷயங்கள், குழந்தை பேறு பெற்றுக்கொள்வது, வீடு, மனை, வாசல் அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் எல்லாம் இந்த வருடத்திலே கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய காரணங்கள் உண்டு. எப்படி பார்த்தாலும் கடந்த 2-3 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சுபகிருத வருடம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியது, கவலை கொள்ள வேண்டாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே 5ஆம் இடத்தில் போய் மிக பிரமாதமாக திரிகோண பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் உறுதியாக திட்டமிடுதல், அதற்கு தகுந்த உழைப்பு, அதற்கு தகுந்த பணம், ஏற்கனவே உங்களை பொறுத்தளவு எதையுமே யோசிக்காமல் செய்ய மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு மனபலத்தோடு ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு கடந்த சில வருடங்கள் ரொம்ப குழப்பமாக இருந்த செய்திகளெல்லாம் உண்டு. இப்பொழுது அந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் மிக தெளிவாக உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்வதற்குண்டான காரணத்தை தேடுகின்ற வருடமாக இந்த வருடம் அமையும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கையை விட்டு போகும். நீங்களே ரொம்ப ரோஷம், சூடு, சொரண, மானம் என்று சொல்லி கோபப்பட்டு டென்ஷன் ஆகி மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்கிற சந்தர்ப்பத்தை பிரச்சனையாக்கி இப்படியெல்லாம் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு இதிலிருந்து கண்டிப்பாக யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனோரீதியான பாக்கியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடியதாக அமைகிறது. அதே குறிப்பாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் இளம் பாலகர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றங்களும் இடமட்டு இடமாறுவது புதிய இடங்களுக்கு செல்வது புதிய பள்ளிக்கூடத்துக்கு போகிறது புதிய வாத்தியர்களை பார்க்குறது புதுசாக படிப்பில் கொஞ்சம் முன்னேறுறது இப்படிப்பட்ட எல்லா தரப்பிலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்குண்டான ஆண்டாக இந்த வருடம் கிடைக்கும். நிறைய நாளாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்ட சார் கிடைக்கவே இல்லை சார் இப்போ தான் சார் வாய்ப்பு வருது பண்ணிடலாமான்னு கேட்டால் அவசரமாக உடனடியாக வீட்டை வாங்குறதுக்கு பாருங்கள். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாங்குறதே வாங்குகிறோம் கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கிடலாம் கடன் தான் கொடுக்குறானே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கி பால் காய்ச்சி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ராசிநாதனும் 2 கூடையவனும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க விவசாயம் பார்க்குறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த வருடம் துலாராசியில் பிறந்தவர்களுக்கு சுபகரது வருடம் மிகச் சுபமாகவே இருக்கும் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த சுபகிருது வருடம் என்று சொல்லக்கூடிய சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம் மிகச்சிறப்பை கொடுக்கும். என்னவென்று கேட்டால் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் 6ஆம் பாவத்துக்கும் அதிபதி. என்னென்னமோ பண்ணி பார்த்த சார் கடந்த வருஷத்தில் ரொம்ப தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டுட்டேன் முன்னேற்றமே இல்லை தொழிலே நடத்த முடியல போய் உட்கார முடியல வாடகை கட்ட முடியல வாங்கின மடத்தை கொடுக்க முடியல ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கும். மிகப்பெரிய தீர்க்கமான நல்ல முடிவுகள் எடுத்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணத்தடுமாற்றம் இல்லாமல் வரவு செலவுகள் சுமூகமாக இருக்கும் நல்ல பேர் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால தைரிய வீரியத்தோடு எதையும் போராடி வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்த காரணத்தினால அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் இளைய சகோதரத்தின் மூலமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் ஏதாவது உதவிக்கரம் நீட்டணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்கள போய் பேசுங்க செய்யுங்க பகைமை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய தைரிய வீரியத்தோடு போராடி வெற்றி பெற முடியும் என்ற காரணத்தால் யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா வெற்றி பெறுவதும் கட்டாயமாக நடக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக சொந்த தொழில் துவங்குவதற்கு காத்திருந்தவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் துவங்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் ராகு பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் கல் மண் வியாபாரம் பண்ணுறது விவசாயம் பண்ணுறது இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராகு சம்பந்தப்பட்ட தொழிலாக டெக்னிக்கலாக ஏதாவது ஒன்று பண்ண போகிறது இந்த ஐடி துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்புகள் கிடைக்கும். சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் கூட விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் மிக சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிற காரணத்தால் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் பிள்ளைப்பேறு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தால் நீங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப பழிச்சென்று சிறப்பாக உங்களை பார்த்து 4 பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கான வாழ்க்கை கிடைக்கும். இதுபோலவே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு யோக பாக்கியத்தை கொடுக்கும் அளவில் இருந்தால் உறுதியாக இப்பொழுது சொன்ன பலன்கள் அத்தனையும் கைகூடி வரும். வாழ்ந்து பாருங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடம் சுபகிருது வருடத்தை பொறுத்தளவு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறத மறந்துட வேண்டாம். அதேபோல் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்தில் கேந்திர பலத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு பக்கம் நன்மையை செய்யக்கூடியது. 9ஆம் பாவாதிபதி உச்ச பலத்தில் இருக்கிற போதுதான் இந்த வருடம் பிறக்கின்றது. அது ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது. ஒரே ஒரு தடை இருக்குமே தவிர மற்றபடி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகளும் உண்டு. சோம்பேறித்தனம் இல்லாமல் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறவங்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் பொருந்தும். அதே குறிப்பாக ராசிநாதன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற காரணத்தால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு நினைச்ச இடத்துல சீட்டு கிடைச்சி நல்லபடியாக முன்னேற்றமான பாதையை தொடர்க்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கும். அதிலையும் குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் இந்த விஞ்ஞான அடிப்படையில் டாக்டராக இருக்கிறவங்க மருத்துவ ஆராய்ச்சி பண்ணுறவங்க டெக்னிக்கல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெயரும் புகழும் அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால பேசுகிற போது கையெழுத்து போடுகிற போது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் குறிப்பாக சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் போய் அமருகின்ற போது எல்லாரும் பேசுகிறத கேட்போம் அதுக்கப்புறம் நம்ம பேசலாங்கிற மாதிரி பொறுமையை கையாளணும். ஏழரசனி ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் சில பேர்களுக்கு பணப்பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாமே தவிர மற்றபடி பெரிய கொடுமைகள் குற்றங்கள் எதுவும் நடந்துவிடாது. வயிற்றுக்கோளாறுகள், முட்டிவெளி, முழங்கால் வலி, வாதவியாதிகள் இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசாக பாதகமாக ஒன்றும் நடக்காது. அதேபோல் 5ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் சம்பந்தப்பட்டதுனால சில குடும்பங்களில் பிள்ளைகள் வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியில் போகிறது, படிப்புக்காக, நீண்ட தூரத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக அல்லது கல்யாணம் பண்ணிட்டு வெளியில் போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சுபகருது வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகள் உண்டு. கவலை கொள்ள தேவையில்லை, சிறப்பாகவே இருக்கும். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்குற போது மிகச் சிறப்பாக இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். என்றைக்குமே அந்தந்த ராசிக்குடைய கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அமர்ந்து பலன் செய்கின்ற போது அதிகபட்ச நன்மைகளை மன திருப்திகரமாக இது போதும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சிறப்புகளை கொடுப்பது உண்டு. அப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், அப்போ ராசிநாதன் ராசியிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால ஏழரை சனி நடக்குதா சார், இது எப்படி சார் நல்லா இருக்கும்னு கேட்காதீங்க. மகரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ராசிநாதனே சனி கிரகமாக இருக்கிற காரணத்தால் ஏழரை சனியை பற்றி பயம் கொள்ள தேவையில்லை. துடுக்காக துணிச்சலாக நீங்கள் உங்களுடைய வேலைப்பாடுகளை அனுபவிக்கலாம், சந்திக்கலாம், உழைக்கலாம், ஓடலாம். எந்த தடைகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் பாவாதிபதியே 2ஆம் இடத்தில் அமர்கின்ற போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, தெய்வ கடாட்சத்துக்கு அதிபதி, குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிபதி இப்படிப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் இந்த வருடத்திலே உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் சீரமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். திடீர் பணவரவுகள் வரும். நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும். அந்நிய நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய முதலீடுகளை தொழிலில் பண்ணுறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய பார்ட்னர்ஷிப் சேர்றது இப்படிப்பட்ட அநேக தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பெட்ரோல், டீசல், ஆயில், இந்த கெமிக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். 3ஆம் இடத்தில் வியாழகிரகம் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் சில நேரங்களில் ரொம்ப ரோஷம், சூடு, சொரணை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிதானமான போக்குகளை கடைப்பிடித்து எல்லாரோடையும் உறவு கொண்டாடி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால மனைவி, மக்கள், குடும்ப சுகத்திலே கோளாறுகள் இல்லை. உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் செல்வாக்குகளும் பணப்பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு பொருளாதார அபிவிருத்திகளும் எக்கச்சக்கமான நல்லபடியான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சி பெறலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு உங்களோட ராசிநாதன் 12ஆம் இடத்தில் வீற்றிருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று வீற்றிருக்கிற காரணத்தால் உறுதியாக சொல்பலம், ஞானபலம், நீங்கள் நினைத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய வீரியம், இருக்கின்ற இடத்திலே பெயர், புகழ், கௌரவத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், எந்த மாற்றங்களும் இல்லாமலேயே நீங்கள் நல்ல உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன ஆசை, காசு பணம் சம்பாதிக்கலாமா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருப்பானா, தொழில் நல்லா இருக்குமா, பொருளாதாரம் முடங்கி போச்சே, கொரோனா வந்து ஓய்ச்சி போச்சே, இப்போ இதெல்லாம் அது மாறி போகுமா, இப்படிங்கிற செய்திகளுக்கு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செய்திகளுக்கு உண்டான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும். இந்த ராசியிலேயே சுக்கிரன் வீட்டிலிருந்து சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியில் சுக்கிரன் கும்பத்தில் விற்றிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து சேரும். யாரென்று தெரியாதவர்களெல்லாம் நட்பு கொண்டாடுவார்கள். யாரென்று தெரியாத இடங்களுக்கு போயிட்டு ஒரு சாதனை பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இளம் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செய்திகள், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்குது. புது தொழில்கள் நடக்கும். நட்டமில்லாத பாதை இருக்கும். தொழில்களில் முன்னேற்றம் வரும். ஆக கொடுக்கல் வாங்கல், பேர், புகழ் கிடைக்கும். ஆரோக்கியம், ஆயுள் பாக்கியத்தில் நம்பிக்கை பெறக்கூடிய காலம். மருத்துவ செலவுகள் எல்லாம் வீட்டில் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் 3ஆம் இடத்துல போய் புதனும் சூரியனும் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்து காட்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாழ்வாதாரம் கிடைக்கும். இந்த சந்திரனை பொறுத்தளவு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதும் மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு ஏராளமான உதவிகள் வரக்கூடியதாக இருக்கும். கருத்து பேதங்கள் குறையும். பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போனவங்கள்லாம் திருப்பி வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம். இப்படிப்பட்ட தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பதவிகள் மூலமாக கொஞ்சம் அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து வாழ்கிறதும், ஓய்வெடுப்பதும், சந்தோஷப்படுவதும் இப்படிப்பட்ட நிறைய செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இருக்குது. கூடவே 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ராத்திரி தூக்கம் கெடுகிற மாதிரி சிந்தனைகள் வரும். அதே மாதிரி கொஞ்சம் ராத்திரி பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏரோப்ளைனில் போகிறதாக இருந்தாலும் பகலில் போயிட்டு பகலில் வரலாமே தவிர ராத்திரி பயணங்களை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சா இந்த சுபகருது வருடம் என்பது உங்களுக்கு நல்ல சிறப்புகளை கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. வாழ்க வளமுடன். மீனம் ராசினியர்களே, இந்த மீன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தில் மிக மிக சிறந்த பலன்களை அனுபவிக்கலாம். காரணம், உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். இந்த ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிற காரணத்தினால மட்டுமல்ல, அவர் ஆட்சி பெற்றிருக்கிறது மட்டுமல்ல, அவர் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால், 5ஆம் இடத்தை பார்க்கின்றபடியினாலே உட்குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்திலே, சுபச்செய்திகளிலே, பிள்ளைகள் முன்னேற்றங்களிலே இப்படி நிறைய முன்னேற்றங்களை பார்த்து நீங்கள் இந்த வருடத்தை நகர்த்துகின்ற காட்சிகள் கிடைக்கும். இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்த காரியம் தோற்று போகாமல் வெற்றி பெறும். உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்ளுகிற களம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்படி அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற இடத்திலே மீனம் ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க. அதுமாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே முன்னேற்றங்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். இதுவரையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பிளவுகள், பிரச்சனைகள், கருத்து பேதங்கள், விட்டு விலகி வாழ்ந்த அமைப்புகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு ஒரு நல்லபடியான முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷமாக காய் நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க, கூட்டுத் தொழில் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, பணத்தை வச்சு பணம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் இருக்குது. பணம் நல்லா சம்பாதிக்கலாம். 9ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்ணெதிரில் நல்ல சாதனைகள் செய்வாங்க. அவங்கள அன்பாக அரவணைச்சு கூட்டிகிட்டு போனீங்கன்னா போதும், அவங்களால் முடிஞ்ச மட்டும் பெரிய புகழ் கௌரவத்தை சேர்க்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அயன சயன புகழ் போக பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். இதுவரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியல, நிம்மதியை தூங்க முடியல, ஒரே ஓட்டமாக இருந்தால் பெருசாக சம்பாதிக்கவும் முடியல, வெட்டி அலைஞ்சது தான் மிச்சமாச்சு இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியை தூங்கலாம், சுகபோக கௌரவ அந்தஸ்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் வரும். அதிலே குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நீர்நிலைகள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதியாளர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். 3/11இல் சனி இருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தின்னு சொல்கிறது உண்டு. அந்த அடிப்படையில் இந்த சனி கிரகம் உறுதியாக இதுவரையிலும் இருந்து வரக்கூடிய கடன்கள், கெட்ட பெயர், கெட்ட பழக்க வழக்கம், இதிலிருந்து தடுமாற்றத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய, நேர்வழியில் செல்லக்கூடிய அநேக நல்ல விருத்திகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுபகிருது வருடத்திலே சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்தி மகிழுங்கள். நேயர்களே, இதுபோல மீண்டும் ஒரு வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த வருட பலன்களை பார்த்தீர்கள். மகிழுங்கள், சந்தோஷமாக இருங்கள். இந்த வருடம் உங்கள் எல்லோருக்கும் இனியதொரு வாழ்வை கொடுக்கட்டும் என்று என் குருகடாட்சத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.